வணக்கம் குழந்தைகளே இந்த கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தைகளே நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல தமிழ்ல முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி என் நினைவில் அப்படிங்கிற பாடப்பகுதி தான் நாம இப்ப பார்க்க போறோம் நீங்க எல்லாருமே உங்களுடைய இரண்டாம் பருவத்தை ரொம்ப சிறப்பா முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இல்லையா எல்லா பயிற்சிகளையும் நல்லா செஞ்சுருப்பீங்க எல்லா பாடல்களையும் நல்லா பாடி பயிற்சி பெற்றிருப்பீங்க எல்லா மொழி பயிற்சிகளையும் ரொம்ப சிறப்பா செஞ்சுருக்கீங்க உங்களுடைய எல்லா திறன்களும் நல்லபடியா நல்லா பயிற்சிகளையும் முடிச்சு வளர்ந்துருக்கு இல்லையா அதே திறமைகளோட நாம் இப்ப மூன்றாம் பருவத்துக்குள்ள போக போறோம் இந்த மூன்றாம் பருவத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் இரண்டாம் பருவத்தில் படிச்சோமோ அதை எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை நாம நினைவு கூர்ந்து பார்த்துட்டு நம்மளுடைய மூன்றாம் பருவ பாடப்பகுதிக்கு போக போறோம் செய்யலாமா சரி இந்த என் நினைவில் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய நினைவுல நீங்க படிச்சதுல எதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத ஒரு சிறிய சோதனை செஞ்சு பார்க்க போறோம் செய்யலாம் இல்லையா நாம என் நினைவில் அப்படிங்கறதுல கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி என்னன்னு பார்த்தோம்னா எப்படி உதவலாம் கூட சேர்ந்து சொல்லுங்க எப்படி உதவலாம் எப்படி உதவலாம் இது ஒரு சிறிய கதை தான் ஆனா உங்களுடைய மூளைக்கு ஒரு சிறிய வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கதை அதை நம்ம படத்தை பார்த்து புரிஞ்சுக்க போறோம் முதல்ல அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தோன்றிய கூடிய விடைகளை இதுக்கு சொல்ல போறீங்க சரியா இப்போ முதல்ல இந்த படத்தை நல்லா உத்து பாருங்க பார்த்த உடனேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன கொடுத்துருக்கு இந்த படத்துல ஒரு பெரிய பானை அந்த பானைக்குள்ள தண்ணி இருக்கு இருக்கா நல்லா படத்தை பாருங்க ஆ இருக்கு அதுல ரெண்டு எலிகள் இருக்கு அதாவது ஒரு அம்மா எலி இல்லை ஒரு பெரிய எலி அப்படின்னு வச்சுப்போம் ஒரு குட்டி எலி இந்த ரெண்டு எலில குட்டி எலி என்ன பண்ணிருக்கு பானைய சுத்தி விளையாடும் போது தெரியாம பானைக்குள்ள இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு இப்ப அந்த எலி குட்டிய காப்பாத்துறதுக்காக ஒரு நண்பர் எலி பெரிய எலி ஓடி வந்து பாக்குது எப்படி இந்த குட்டி எலியை காப்பாத்துறது அப்படின்னு யோசனை பண்ணுது அந்த குட்டி எலி என்ன பண்ணுது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துது அந்த எலியை எப்படி காப்பாத்துறது நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த எலியை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா பாவம்ல அது ரொம்ப கஷ்டப்படுது அத காப்பாத்துறதுக்காக ஓடி வந்த எலி என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கு அதுல நாம என்ன வழிகளை கண்டுபிடிக்க போறோன்றத நமக்கு கொடுத்துருக்காங்க குட்டி எலி வெளியே வருவதற்கு இவற்றுள் எந்த வழியில் உதவலாம் டிக் செய்க அப்படி சரி குறியிடுக அப்படின்னு சொல்றாங்க இவங்க நமக்கு ரெண்டு மூணு வழிகளை சொல்றாங்க அதுல எது பொருத்தமான வழி அப்படின்றத நீங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம வேற எந்த வழியில இந்த குட்டி எலியை நாம காப்பாத்தலாம் அப்படிங்கறதையும் நீங்க யோசனை பண்ணி சொல்லலாம் சரியா இப்ப முதல்ல நமக்கு குடுத்திருக்க வழி என்னன்னு பாப்போமா இங்க பாருங்க உங்களுக்கு வலது கை ஓரத்துல ஒரு காக்கா ஒண்ணு ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா பாத்தீங்களா இந்த கதை உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா ஒரு தாகம் உள்ள காகம் அப்படின்னு ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா தண்ணி ரொம்ப தாகம் எடுக்குது அதுக்காக அந்த காகம் என்ன பண்ணுது பறந்து போகுது போகும்போது ஒரு பானையில் ரொம்ப அடியில கொஞ்சமா தண்ணி இருக்கு அதால குடிக்க முடியல உடனே என்ன பண்ணுது கல்லை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே தண்ணி மேலே வந்த உடனே அந்த காகம் என்ன பண்ணது குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போயிடுச்சு அதே மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு இந்த எலி யோசிக்குது நீங்களும் யோசனை பண்ணி பாருங்களேன் இதே மாதிரி ஒரு பானைக்குள்ள தண்ணிக்குள்ள கல்லை எடுத்து போட்டா எது மேல வரும் தண்ணி தான் மேல வரும் தவிர எலி மேல வருமா வர முடியுமா முடியாது அப்போ இந்த வழி சரியான வழியான எலியை காப்பாத்துறதுக்கு கல்லெடுத்து போடும்போது போடும்போது தண்ணி மேல வந்தும்போது எலி உள்ள என்ன ஆகும் தண்ணிக்குள்ள இன்னும் மூழ்கி போயிடும் அதால என்ன பண்ண முடியாது மேல ஏறி வர முடியாது அப்ப இது என்னது ஒரு தவறான ஒரு செயல் அப்ப இதுக்கு நம்ம சரி குறி போடலாமா போடக்கூடாது அடுத்த என்ன வழின்னு பாத்துருவோமா ஆஹ் இங்க ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் என்ன செய்யுது இந்த எலி பானைய உடைச்சோன்னா அதாவது ஒரு கீரல் போட்டோம்னா அதுல இருக்க தண்ணி எல்லாம் என்ன ஆயிடும் வெளியில வந்தோன்னே எலிய காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்குது சரியா இது பானைய உடைச்சு ஓட்ட ஏதாவது நம்ம போட்டோம்னா அதுல இருந்து தண்ணி தான் வெளியில போகுமே தவிர எலி வெளியில வர முடியுமா வராது எலி உள்ளேயேன்னா ஆகும் நல்லா மாட்டிக்கும் அதால வெளியில வர்றதுக்கு வழியே இருக்காது அப்போ இந்த முறையில நாம் இதை செய்யறது சரியா இது எலியை காப்பாத்துறதுக்கான சரியான வழியா இந்த வழியும் தவறு இதுவும் சரி கிடையாது இந்த வழியில நம்ம குட்டி எலிய என்ன பண்ண முடியாது நம்மளால காப்பாற்ற முடியாது சரி வேற என்ன செய்யலாம் உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணி என்ன பண்றாங்க நிறைய எலி நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து அந்த பானையே என்ன பண்ணிட்டாங்க கீழே நல்லா சாட்சி கவுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சாச்சு விட்டுட்டாங்க சாச்ச உடனே அந்த பானைக்குள்ள இருந்த தண்ணியோட சேர்த்து அந்த எலியும் என்ன ஆயிடுச்சு தப்பிச்சு வெளியில ஓடி வந்துருச்சு இது சரியான வழியா அந்த எலியை காப்பாத்துறதுக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க குழந்தைங்களே ஆ இந்த வழி ரொம்ப ரொம்ப சரியான வழி இல்லையா இப்ப தண்ணி வெளியில வந்ததோட மட்டும் இல்லாம எலியும் என்ன ஆயிடுச்சு ரொம்ப எளிமையா வெளியில வந்துருச்சு இப்ப அந்த எலியை காப்பாத்திட்டு எல்லாரும் சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க மூணு வழிகளில் எது சரியான முறை அந்த எலியை காப்பாற்றுனதுக்கு இந்த முறைதான் சரியான முறை சரி இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சரி குறி ஈட்டுக்கோ அடுத்து வேறு எப்படி உதவலாம் கலந்துரையாடுக சரி எப்படி வேற எப்படிலாம் நீங்க நினைச்சத காப்பாத்திருப்பீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் இவங்களுக்கு தோணுன ஐடியா இதுதான் இந்த மூணு வழியில அவங்க என்ன பண்ணாங்க முயற்சி செய்து ஒரு வழியில என்ன பண்ணிட்டாங்க காப்பாத்திட்டாங்க நீங்க என்னெல்லாம் பண்ணிருந்தா அந்த குட்டி எலியை காப்பாத்திருப்பீங்க யாருக்காவது தெரிந்த ஒரு ஐடியாவை சொல்லுங்க பாப்போம் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் என்ன பண்ணிருக்கலாம் ஒரு பெரிய நீண்ட கயிறு மாதிரி என்ன பண்ணிருக்கலாம் கொடுத்து அந்த எலிய பிடிச்சு என்ன பண்ணிருக்கலாம் தூக்கி இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு வழி நல்லா யோசனை பண்ணி அடுத்த வகுப்புல நீங்க என்ன பண்ணணும் இதுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் அந்த எலியை காப்பாத்திருக்கலாம் அப்படின்றதுக்கான வழிகளை எனக்கு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும் சரியா குழந்தைங்களே அடுத்து நாம இந்த பாடப்பகுதியில ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை நம்ம பாடி இப்ப மகிழ போறோம் செய்யலாமா அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விந்தை மனிதர் அது என்னது விந்தை மனிதர் சொல்லுங்க விந்தை மனிதர் மனிதர்னா யாருன்னு தெரியும் நம்மள மாதிரி மனிதர்கள் அது என்ன விந்தை மனிதர் விந்தை அப்படின்னு சொன்னா வித்தியாசமான நாம வரைக்குமே பார்க்காத ஒரு மனிதர் அதாவது நம்மள மாதிரி இயல்பா இல்லாம வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர்தான் விந்தை மனிதர் அவருக்கு நம்மள மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாம ஏதோ வித்தியாசமா இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா ஆர்வமா இருக்கீங்களா அது யாருன்னு பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன் அது யாருன்னு போய் பார்க்கலாமா பார்த்தாச்சு யார் இவரு ஒரு வித்தியாசமான மனிதரா இருக்காரு அவருக்கு கண்ணும் இருக்கு மூக்கும் இருக்கு வாயும் இருக்கு காதும் இருக்கு ஆனா இவரு நம்மள மாதிரி எல்லாமே இருக்கு ஆனா எல்லாமே வித்தியாசமா இருக்கு இல்லையா சரி இந்த தான் நாம இப்ப பாடி பார்க்க போறோம் அதுல என்ன கருத்துக்கள் கொடுத்துருக்காங்கன்றத நாம இப்ப அறிந்து கொள்ள போறோம் செய்யலாமா சரி பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் நான் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படிக்கிறேன் முதல் நான்கு வரிகளை பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பூசணிக்காய் தலையிலே நம்ம எல்லாருக்கும் தலை எப்படி இருக்கு எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தலை இருக்கும் ஆனா இந்த மனிதனுடைய தலை எதுல செய்திருக்காங்க பூசணிக்காய் பூசணிக்காயில செய்த தலை தான் இப்ப நாம இங்க பாக்குற தலை சரி நம்மளுடைய மூக்கு எல்லாரும் தொட்டு பாருங்க எப்படி இருக்கு ஆனா இந்த மனிதனுடைய மூக்கு எதுல செஞ்சிருக்காங்களா பச்சை மிளகாய் எதுல செஞ்சிருக்காங்க பச்சை மிளகாய் பாத்திருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் பச்சை மிளகாய் எப்படி இருக்கும் பச்சை மிளகாய் கடிச்சா எப்படி இருக்கும் காரமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா காரமா இருந்தா பச்சை மிளகாய் தான் அவருடைய மூக்கு செஞ்சிருக்காங்களா நம்ம மூக்கெல்லாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு தொட்டு பாருங்க அடுத்தது திராட்சை இரண்டு கண்களாம் நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கு நம்மளுடைய கண்கள்லாம் ஆஹ் குண்டா அழகா எல்லாருடைய கண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு ஆனா இந்த மனிதருடைய கண்கள் எப்படி இருக்கான் திராட்சை கண்களாம் எல்லாரும் திராட்சை பழம் சாப்பிட்டு எந்தெந்த நிறத்துல திராட்சை பழம் சாப்பிட்டு ஆ ஆஹ் ஒண்ணு கருணீல நிறத்துல இருக்கும் இன்னொன்னு பச்சை நிறத்துல இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு இல்லையா திராட்சை பழம் குண்டு குண்டா இருக்கும் இல்லையா அந்த திராட்சை பழத்துலதான் இந்த மனிதருடைய கண்கள் செய்யப்பட்டிருக்கு அடுத்து தக்காளி பழ தானாம் நம்மளுடைய வாயெல்லாம் எப்படி இருக்கு தொட்டு பாருங்க ஆஹ் ஆனா இவருடைய வாய் எதுல செஞ்சிருக்காங்களாம் தக்காளி பழத்துல செஞ்ச வாயாம் அப்போ எப்படி இருக்கு சிவப்பா பாக்குறதுக்கே சகதகன்னு இருக்கு இல்லையா சரி இப்ப எந்தெந்த காய்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க ஆனா ஒரு உருப்புடைய காய்கள் நமக்கு இங்க கொடுக்கவே இல்லை அது எந்த காயின்னு கண்டுபிடிங்க பாப்போம் அவருடைய காது எந்த காய்களால செய்யப்பட்டிருக்கு யார் சொல்றீங்க சரியான விடையன்னு பாப்போம் கத்தரிக்காய் ரொம்ப சரியான விடைய சொல்லிட்டீங்களே கத்தரிக்காய் தான் அவருடைய காதுகள் செய்யப்பட்டிருக்கு எல்லாரும் கத்தரிக்காய் சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா ரொம்ப பிடிக்கும்ல நிறைய பேருக்கு காரக்குழம்பு வச்சா நல்லா சாப்பிடுவீங்க இல்லையா அதே கத்தரிக்காய் தான் அவருடைய காதுல வைக்கப்பட்டிருக்கு சரி நமக்கெல்லாம் முடி இருக்குல்ல அது மாதிரி அவருடைய முடியா என்ன பொருள் பயன்படுத்தி இருக்காங்க இந்த மனிதருக்கு என்ன வச்சிருக்காங்க கருவேப்பிலை ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே கருவேப்பிலைய பத்தி ஆஹ் அழகா இருக்குல்ல அவருக்கு பார்க்கறதுக்கே இதுல என்னென்ன காய்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றத ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா என்னென்ன காய்கள் பார்த்தோம் பூசணிக்காய தலையா பார்த்தோம் பச்சை மிளகாய மூக்கா பார்த்தோம் திராட்சை பழத்தை கண்களா பார்த்தோம் கத்தரிக்காய காதா பார்த்தோம் தக்காளி பழ வாயா பார்த்தோம் இல்லையா இந்த காய்கள் எல்லாமே நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா டெய்லி நம்மளுடைய வீட்லயும் நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள்லயும் இந்த காய்களை நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா அதை கொண்ட ஒரு உருவத்தை தான் நம்ம விந்தை மனிதரா இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது அவருடைய உடம்பை பத்தி சொல்றாங்க நம்முடைய கை கால்களை பத்தி சொல்றாங்க இவர் என்னென்னலாம் வித்தியாசமா இருக்காருன்னு பாக்கலாமா சரி பரங்கிக்காய் உடம்பிலே பரங்கிக்காய் பார்த்திருக்கீங்களா எல்லாரும் ஆஹ் பூசணிக்காய் வெள்ளையா இருக்கும் பரங்கிக்காய் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் அந்த தான் அவருடைய உடம்பு செய்யப்பட்டிருக்கு புடலை இரண்டு கைகளாம் புடலை புடலைன்றது என்னது புடலங்காய் இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு நீளமா இருக்கும் புடலங்காய் புடலை இரண்டு கைகளாம் அவருடைய கைகள் எதால செய்யப்பட்டிருக்கான் புடலங்காயால செய்யப்பட்டிருக்கான் வெண்டைக்காய் விரல்களாம் வெண்டைக்காய் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்களா பிடிக்கும்ல மூளை வளரும் மூளை வரலும்னு வீட்டுல சொல்லி சொல்லி கொடுப்பாங்களா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் தான் அவருடைய விரல்களாக வைக்கப்பட்டிருக்கு இந்த விரல்களாக வைக்கப்பட்டிருக்க வெண்டைக்காய்க்கும் கையா இருக்கிற இந்த புடலங்காய்க்கும் நடுவுல ஒரு காய் இருக்கு அத பாருங்களேன் அது என்ன காயின்னு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காய் எந்த காய் அது உருளைக்கிழங்கு சரியா சொல்லிட்டீங்களே தான் அது இல்லையா உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே நல்லா சாப்பிடுவீங்க இல்லையா இந்த உருளைக்கிழங்கு தான் நம்மளுடைய உள்ளங்கை மாதிரி அதில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மனிதருக்கு வைச்சிருக்காங்க இல்லையா ஓகே இப்போ அடுத்து அவருடைய கால்களை பத்தி பார்க்க போறோம் வெள்ளரிக்காய் கால்களாம் கை எதால செஞ்சிருக்குன்னு சொன்னோம் உடலங்காயில செஞ்சிருக்காங்க விரல்கள் எல்லாமே வெண்டக்காய்னு சொல்லிட்டோம் அடுத்தது அவருடைய கால்கள் எதால செய்யப்பட்டிருக்கான் வெள்ளரிக்காய் கால்களாம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டிருக்கீங்களா நீங்க எல்லாரும் வெள்ளரிக்காய் கோடை காலத்துல ரொம்ப நல்லது உடம்புக்கு வெள்ளரிக்காய் இல்லையா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காய் ரொம்ப உடலுக்கு நல்லது அந்த காய் தான் அவருடைய கால்களாக வைக்கப்பட்டிருக்கு சரி இது வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அவருடைய கால்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கணுக்கால்னு சொல்லுவோம் இல்லையா கொலுசு போடுவோம்ல அதுதான் கணுக்கால்னு சொல்லுவோம் அந்த கணுக்கால்ல ஒரு காய் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் படத்தை நல்லா ஊத்து பாருங்க அது எந்த காயின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா சிவப்பா இருக்கும் அந்த காய் கரெக்டா சொல்லிட்டீங்களே பீட்ரூட் அந்த காய் என்னது பீட்ரூட் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பீட்ரூட் அடுத்து அவருடைய கால் பாதம் அது எதால செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்க கேரட் எதால செய்யப்பட்டிருக்கு கேரட் கால் விரல்கள்லாம் எதால செய்யப்பட்டிருக்கு வேர்க்கடலை அது வேர்க்கடலை அதால அவருடைய காலை அழகா என்ன பண்ணிருக்காங்க அலங்கரிச்சிருக்காங்க அப்ப உண்மையிலேயே ஒரு ஒரு வித்தியாசமான விந்தை மனிதர் தானே இப்ப அடுத்து இந்த பாடலுடைய இறுதி நான்கு வரிகளை நாம இப்ப பார்க்க போறோம் போகலாமா காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க காயும் பழமும் மனிதர் போல் இல்லையா அந்த காய வச்சு பழத்தை வச்சு ஒரு மனிதர் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க உருவத்தை கொண்டு கொடுத்திருக்காங்க காண அழகு பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு இந்த மனிதர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா அடுத்து நடனம் ஆட போகிறார் நடனம்னா அது டான்ஸ் நாட்டியம் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் எல்லாரும் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சரியா இப்ப இந்த பாடத்துல என்னென்னலாம் காய்கறிகள் நம்ம பார்த்தோம் எல்லாரும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பாருங்க பூசணிக்காய் என்னவா பயன்படுத்தணும் தலையா பயன்படுத்தியிருக்காங்க மூக்காய் எந்த காய பயன்படுத்திருக்காங்க மிளகாய பயன்படுத்திருக்காங்க வாயா எந்த காய பயன்படுத்திருக்காங்க தக்காளி பழத்தை பயன்படுத்திருக்காங்க அவருடைய காதுகளா எந்த காய பயன்படுத்தியிருக்காங்க கத்திரிக்காயை பயன்படுத்திருக்காங்க முடியா எதை பயன்படுத்தியிருக்காங்க கறிவேப்பிலை அவர் கழுத்து பார்த்தீங்களா அழகா ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காருல்ல அப்படி போட்டுப்பாங்கல்ல அந்த ஷால் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கீரைகளை போட்டிருக்காரு இல்லையா அவருடைய கை எதால செய்யப்பட்டிருக்கு புடலங்காயால செய்யப்பட்டிருக்கு அவருடைய உடம்பு எதால செய்யப்பட்டிருக்கு பரங்கிக்காயால செய்யப்பட்டிருக்கு அவருடைய கால் வெள்ளரிக்காய் அவருடைய விரல்கள் எதால செய்யப்பட்டிருக்கு கை விரல்கள் வெண்டைக்காய் அதுல உருளைக்கிழங்கு அவருடைய கையில நம்ம உள்ளங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க பீட்ரூட் அவருடைய கணுக்காலா பயன்படுத்தியிருக்காங்க அவருடைய கால் விரல்கள் வேர்க்கடலைகளா பயன்படுத்தியிருக்காங்க இவ்வளோ பழங்களையும் காய்களையும் பயன்படுத்தி உருவாக்கின ஒரு விந்தை மனிதரை பற்றி தான் இந்த பாடலை பார்த்தோம் அடுத்தது பாடலை கேட்டு புரிந்து கொள்க பாடி பயிற்சி சரியா குழந்தைங்களா நீங்களும் மாதிரி உருவம் ஒன்று தயாரிச்சு உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செய்து காட்டணும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போற பயிற்சி பொருத்தமான சொல்லை எழுதுக அப்படிங்கிற பயிற்சி அதாவது நாம இதுவரைக்கும் அறிந்த சில சொற்கள் எதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத நாம வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அதனுடைய பண்பு இப்படி தான் இருக்கும் இந்த பொருள் அப்படின்னு நாம நினைக்கிற பொருளுடைய அடை கூட அதோட பண்பு சொல்லையும் நம்ம சேர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க முதல்ல நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்கிறது வந்து உயர்ந்த அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க சரி உயர்ந்தனா என்னது எல்லாரும் யோசனை பண்ணீங்கன்னா உயரமான அதாவது உயரமா இருக்கிறது தான் உயர்ந்தன்னு சொல்லுவாங்க இப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்க வார்த்தைகளை முதல்ல படிச்சிருவோம் லட்டு மரம் ரோஜா மலை மேசை மிட்டாய் வளையல் முயல் சரி இந்த வார்த்தைகள்ல எந்த வார்த்தை உயர்ந்த அப்படிங்கிற அந்த பண்பு பெயரோட கரெக்டா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும் சரியா ஒவ்வொன்றையும் நம்ம இப்ப பொருத்தி பார்க்கலாம் உயர்ந்த கோபுரம் அவங்களே நமக்கு ஒரு விடையை கொடுத்துட்டாங்க கோபுரம் உயரமா தானே இருக்கும் பாத்திருக்கீங்களா ஆஹ் கோபுரம்னாலே உயரமா இருக்கிறது தான் கோபுரம்னு சொல்லுவாங்க இப்போ உயர்ந்த கோபுரம் அதே மாதிரி இப்ப இங்க இருக்கிற வார்த்தைகள்ல எது உயர்ந்த அப்படிங்கிறதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும் உயர்ந்த லட்டு லட்டு உயரமா இருக்குமா இருக்காது உயர்ந்த மரம் மரம் உயரமா இருக்குமா பனை மரம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் பனை மரம் உயரமா இருக்கும் பனை மரம் அப்போ உயர்ந்த மரம் சரியா குழந்தைங்களா உயர்ந்த மரம் அடுத்தது உயர்ந்த ரோஜா ரோஜா உயரமா இருக்குமா பாத்திருக்கீங்களா உயரமாவா இருக்கும் ரோஜா இல்ல உயர்ந்த மலை மலை உயரமா இருக்குமா ஆஹ் மலை எப்படி இருக்கும் கண்டிப்பா தான் இருக்கும் உயர்ந்த மலை அப்படிங்கிறது சரியான விடை இப்ப அடுத்தது நமக்கு கொடுத்துருக்க பண்பு வந்து வட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டம்னா வட்டமா இருக்கிறது அதுதான் வட்ட அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இதுல நமக்கு கொடுத்துருக்கறதுல எது வட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருத்தமா இருக்குன்னு பாக்கலாமா நமக்கு இவங்க கொடுத்திருக்க விடை வட்ட நிலா நிலா வட்டமா தானே இருக்கும் சரியா சொல்லிருக்காங்க அடுத்தது வட்ட லட்டு லட்டு வட்டமா இருக்குமா இல்ல வட்ட மரம் மரம் வட்டமா இருக்குமா இல்ல வட்ட ரோஜா ரோஜா வட்டமா இருக்குமா இல்ல வட்ட மலை மலை வட்டமாவா இருக்கும் இல்ல வட்ட மேசை ஆ சரியா இருக்கும் தானே வட்ட மேசை வட்டமா ரவுண்டா மேசை இருக்கும் பாத்திருக்கீங்களா ஆஹ் அதுதான் மேசை ஓகே வட்ட மேசை அடுத்தது வட்ட மிட்டாய் வட்டமாவா இருக்கும் சில மிட்டாய்கள் தான் வட்டமா இருக்கும் இல்லையா ஆனா எப்பயுமே வட்ட அப்படிங்கிறது மிட்டாய்க்கு பொருத்தமா நம்ம சொல்ல மாட்டோம் வட்ட வளையல் ஆஹ் வளையல் எப்பயுமே எப்படி இருக்கும் வட்டமாதான் இருக்கும் இல்லையா வட்ட வளையல் வட்ட முயல் அப்படின்னு ஏதாவது இருக்கா கிடையாது அப்போ வட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருத்தமானது வட்ட மேசை வட்ட வளையல் இந்த ரெண்டும் தான் இதுக்கு பொருத்தமான சொற்கள் சரியா குழந்தைங்களா இங்க நம்ம அடுத்து நமக்கு கொடுத்துருக்க பண்பு சொல் இனிப்பு இனிப்புனா ஸ்வீட்டா இருக்கிறது அதான் இனிப்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த இனிப்புன்றதுக்கு எது பொருத்தமா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம் இனிப்பு மருந்து மருந்து இனிப்பாதானே இருக்கு இப்ப வர்றதெல்லாம் இரும்பலுக்கு அம்மா கொடுக்குற மருந்து எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் கசப்பா இருந்தா நம்ம சாப்பிடுவோமா சாப்பிடவே மாட்டோம் அடம் பிடிப்போம் இல்ல ஆனா அதனாலயும் இப்ப என்ன பண்றாங்க ரொம்ப இனிப்பான மருந்தா தான் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா இனிப்பு மருந்து அடுத்தது இனிப்பு லட்டு கரெக்டா லட்டு எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் அப்போ கண்டிப்பா பொருத்தமானது எது லட்டு இனிப்பு லட்டு அடுத்தது இனிப்பு மரம் மரம் இனிப்பா இருக்குமா இருக்காது இனிப்பு ரோஜா ரோஜா இனிப்பா இருக்குமா இல்ல இனிப்பு மலை இல்ல இனிப்பு மேசை கிடையாது இனிப்பு மிட்டாய் கரெக்டா இனிப்பு மிட்டாய் தான் கரெக்டான பதில் ஓ மிட்டாய் எப்படி இருக்கும் இனிப்பா தான் இருக்கும் எதுக்காக மிட்டாய் கசுக்குதா நமக்கு கிடையாது அப்போ இனிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருத்தமான சொற்கள் என்னன்னா இனிப்பு மருந்து இனிப்பு மிட்டாய் இனிப்பு லட்டு சரியா குழந்தைங்களா இப்போ அடுத்து வெள்ளை நமக்கு இங்க கொடுத்துருக்க வார்த்தையில எது வெள்ளைக்கு பொருத்தமானது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா வெள்ளை லட்டு லட்டு வெள்ளையா இருக்குமா கிடையாது வெள்ளை மரம் மரம் வெள்ளையா இருக்குமா இல்ல வெள்ளை ரோஜா ஆஹ் ரோஜா வெள்ளை கலர் ரோஜா பாத்திருக்கீங்களா ஒயிட் ரோஸ் ஒயிட் ரோஸ் அப்படின்னு பார்த்திருக்கீங்களா ஆஹ் வெள்ளை ரோஜா சரியான பதில் அடுத்தது வெள்ளை மலை மலை வெள்ளையாவா இருக்கு இல்ல வெள்ளை மேசை இல்ல வெள்ளை மிட்டாய் மிட்டாய் வெள்ளையா இருக்கா இல்ல வெள்ளை வளையல் கிடையாது வெள்ளை முயல் ஆஹ் முயல் வெள்ளையா தானே இருக்கும் வெள்ளை முயல் ஓடுது அப்படின்னு பாத்திருக்கோமா நம்ம அப்போ வெள்ளைக்கு பொருத்தமானது எது முயல் இப்ப எல்லாத்தையும் ஒரு முறை சேர்த்து படிச்சு பார்த்து இனிப்பு மருந்து இனிப்பு மிட்டாய் இனிப்பு லட்டு அடுத்து வெள்ளை அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருத்தமானது வெள்ளை ரோஜா வெள்ளை வேட்டி வெள்ளை முயல் இந்த எல்லா வார்த்தைகளையும் உங்களுடைய புத்தகத்துல நீங்க பயிற்சிகளை செய்து இத எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய நோட்டு புத்தகத்துல எழுதி பார்க்கணும் குழந்தைங்க சரியா இப்ப அடுத்து நாம பார்க்க போறது வடமொழி எழுத்துக்களை நினைவு கூறுவதற்கான ஒரு பயிற்சி செய்யலாமா இப்ப நமக்கு வடமொழி என்னென்ன ஜ ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயர்களை எழுதுகிறாள் பர்வின் என்ன பண்றா அவளுடைய நண்பர்களோட பெயர்கள் வடமொழி எழுத்துக்கள்ல தொடங்குற நண்பர்களுடைய பெயர்களை வந்து எழுதுறான் அவன் எந்தெந்த பெயர்லாம் எழுதி எழுதியிருக்கான்னு நம்ம பார்க்கலாமா அவளுடைய நண்பர்கள் பேர் இதெல்லாமே எழுதியிருக்கிற வார்த்தை என்னது ஹரிஷ் இதுல எத்தனை வடமொழி எழுத்துக்கள் இருக்கு பாருங்க ரெண்டு வடமொழி எழுத்துக்கள் இருக்கு ஒன்று ஹ இன்னொன்று இஷ் இந்த ரெண்டு வடமொழி எழுத்துக்களையும் அவ பயன்படுத்தி பேர் கொண்டிருக்கு அடுத்து ஸ்ரீதர் ஸ்ரீதர்ல எந்த வடமொழி எழுத்து இருக்கு ஸ்ரீ இருக்கு அடுத்து ஆயிஷா ஆயிஷாவில் கடைசியா இறுதி எழுத்து இருக்கு பாருங்க அந்த வடமொழி எழுத்து தான் அது அடுத்து ஜூலி இப்ப ஜூ அப்படிங்கிறது வடமொழி எழுத்து விஜயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க விஜயான்ல எது வடமொழி ஜ வடமொழி எழுத்து இஸ் அப்படிங்கிறது ஒரு வடமொழி எழுத்து இந்த எழுத்துக்கள் எல்லாம் பயன்படுத்தின அவருடைய நண்பர்களோட பெயர்களை பருவீன் கொடுத்துட்டா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்க நண்பர்களுடைய பெயர்களை நீங்க கொடுக்கணும் நீங்களும் எழுதுவீங்களா இப்ப நாம சில பெயர்களை இங்க சொல்லலாமா முதல்ல நம்ம பாக்கிறது ஷர்மிலா ஆ இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷ அப்படிங்கிற வடமொழி எழுத்து இதுல இருக்கு அடுத்தது ஜவஹர் இதுல இரண்டு வடமொழி எழுத்துக்கள் இருக்கு ஜ இருக்கு ஹ இருக்கு அடுத்தது ஸ்ரீநிதி அப்படிங்கிற பெயர் ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்து இருக்கு அடுத்தது ஜான் ஜான் என்ற பெயர் கேள்விப்பட்டிருப்போமா ஜா அப்படின்ற வடமொழி எழுத்துக்கொண்ட பெயர் இருக்கு அடுத்தது நித்யஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு முடியுது அடுத்தது ஷோபனா ஷோ அப்படிங்கிற ஒரு வடமொழி எழுத்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது நிரோஜா ஜா அப்படிங்கிற பெயர் பயன்படுத்துது இந்த எழுத்து வந்து வடமொழி எழுத்துக்கள் அடுத்தது வர்ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து இது சில பெயர்கள் தான் நாம இப்ப இங்க எழுதியிருக்கோம் நீங்க என்ன பண்ணணும்னா இது மாதிரி இன்னும் நிறைய எழுத்துக்கள் கொண்ட பெயர்களை நீங்க என்ன பண்ணணும் எழுதி பயிற்சியா செய்யணும் செய்வீங்க இல்லையா குழந்தைங்களே இப்ப நம்ம அடுத்த ஒரு கதைக்கு போறோம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதைய பத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க கடைசியா தான் தெரிஞ்சுக்க போறீங்க யார் அது அப்படின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா அப்படிப்பட்டா யார் அவர் யார் அவர் அப்படின்னு நம்ம கேக்குறோம்ல அந்த அவர் தான் யாருன்னு சொல்லிட்டு நாம இந்த கதையில தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா இங்க பாருங்களேன் இந்த படத்தை நல்லா உத்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு வண்ணத்து பூச்சிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு அம்மா வண்ணத்து பூச்சி ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாமா அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்றது குட்டி வண்ணத்து பூச்சி அம்மா வண்ணத்து பூச்சிக்கிட்ட சொல்லுது நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது நம்ம அம்மா கிட்ட போய் நம்ம அம்மா நான் ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யார பார்த்த அப்படின்னு கேட்போம்ல அதே மாதிரி அம்மா வண்ணத்து பூச்சி என்ன கேக்குதுன்னா யார் அவர் அப்படின்னு கேக்குது நீ யார பார்த்த அப்படின்றதுதான் அப்படி கேக்குறாங்க அவங்க யார் அவர் அப்படின்னு கேக்குது உடனே அதுக்கு குட்டி வண்ணத்து பூச்சி என்ன சொல்லுது தெரியுமா அவரு பாம்பையே கையால பிடிச்சாரு அப்படின்னு சொல்லுது அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு சொல்லுது பாம்பு கையால பிடிச்சாரா அப்படி ஒருத்தர் இருக்காரா என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுது இல்ல இல்ல நான் பார்த்தவரு பாம்ப கையாலேயே பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுது சொன்ன உடனே அம்மா வண்ணத்து பூச்சி முகத்தை பாருங்களேன் எப்படி இருக்க அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குது பாம்பை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா ஆனா இவங்க என்ன பாம்ப கையால அப்படிப்பட்ட ஒரு பலசாலி யாருப்பா அப்படின்னு அவங்க அம்மாக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு உடனே என்ன பண்றாங்க நீங்க எப்படி கேப்பீங்க அப்படி தானே கேப்பீங்க நான் இன்னும் அவரை பத்தி சொல்லட்டுமா உடனே அந்த குட்டி வனத்தை பூச்சி சொல்லுது அவரு யானையே வாழை பிடிச்சு தூக்குனாரு அப்படின்னு சொல்லுது அது யானையே வாழை பிடிச்சு தூக்குனாரா அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது யானையை போய் யாராவது தூக்க முடியுமா அதுவும் வாழை பிடிச்சி தூக்க முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க உடனே அன்னத்து பூச்சி நினைக்குது உடனே அதுக்கு என்ன சொல்லுது என்னது யானையே வா அப்படின்னு அம்மா வண்ணத்து பூச்சி கேக்குது ஆமா ஆமா அந்த தான் வாழை பிடிச்சி தூக்குனாரு தெரியுமா நான் அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது குட்டி வண்ணத்து பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி முகத்தை பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினைக்குது சரி இவ ஏதோ லேட்டா சொல்றான்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க உடனே என்ன பண்றாங்க அது மட்டும் ஒண்ணும் கிடையாது தெரியுமா அவரு புளியையே காலால மிதிச்சாரு அப்படின்னு சொல்லுது அது புளிய பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் பயந்து போய் ஒளிஞ்சுப்போம் புளிய பார்த்தாலே எல்லா விலங்குகளும் பயப்படுவோம் நாமளும் பயப்படுவோம் ஆனா அப்படிப்பட்ட புளியையே என்ன பண்றாராம் காலால மிதிக்கிறாராம் இவரு அப்பனா எப்படிப்பட்ட பலசாலியா பயில்வானா இருப்பாரு அவரு இல்லையா அப்படிப்பட்டவரா உடனே அந்த அம்மா ஒன்னத்து பிடிச்சுக்கு உண்மையாவா சொல்ற அப்படின்னு கேக்குது உண்மையாகவா அப்படின்னு கேக்குது நீ பொய் சொல்ற விளையாட்டுக்காக நீ சொல்ற அப்படின்னு சொல்லுது இல்ல இல்ல நான் சொல்ற ஒரு இன்னும் இன்னொன்னு நான் செய்வாரு தெரியுமா சிங்கத்தோட காலை பிடிச்சு சொல்றினாரு அப்படின்னு சொல்லுது அது சிங்கத்தோட காலை பிடிச்சு சொல்றினாரா நீ ஏதோ பொய் சொல்ற அப்படின்னு நினைக்குது அம்மா வண்ணத்து பூச்சி இல்ல இல்ல நான் சொல்றது உண்மை அப்படின்னு இது சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு பலசாலி எப்படிப்பட்ட பலசாலி முதல்ல என்ன பண்ணாரு பாம்பையே கையால புடிச்சிட்டாரு அடுத்தது யானையோட வாழை புடிச்சு சொல்றாராம் அடுத்தது புளிய காளால மெதுக்கிறாராம் அடுத்து என்ன பண்ணிருக்காரு சிங்கத்தை காலை புடிச்சு சொல்றாராம் இப்படிப்பட்ட ஒரு பலசாலி யாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாமா அம்மா வண்ணத்து பூச்சி மாதிரியே யார் அவரு எப்படிப்பட்ட ஒரு பலசாலி யாரா இருப்பாரு அப்படின்னு ஒன்னே அம்மா வண்ணத்து பூச்சி மாதிரியே நாமளும் என்ன பண்ண போறோம் இப்ப குட்டி வண்ணத்து பூச்சி கூட போய் யார் அந்த பலசாலின்னு பார்க்க போறோம் பார்க்கலாமா குழந்தைங்களே பார்த்துட்டீங்களா அந்த பலசாலியை யார் அவரு ஆ குட்டி பாப்பா தான் அந்த பலசாலி அவர் எதெல்லாம் புடிச்சு தூக்கி இருப்பாருன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா வா பொம்மையான பொம்மை சிங்கம் பொம்மை பாம்பு பொம்மை புலி இதைதான் என்ன பண்ணாரு பிடிச்சி பிடிச்சி தூக்கி விளையாடி இதை பார்த்துட்டு தான் அந்த குட்டி வனத்தை பூச்சி என்ன நினைச்சுக்குச்சு இவர் பெரிய ஆளுன்னு நினைச்சு அவங்க அம்மா கிட்ட போய் என்ன பண்ணுது சொல்லி கூட்டி வந்து யாரை காமிக்கிறாங்க நம்மளுடைய பெரிய பலசாலியை காமிச்சாங்க இல்லையா பொம்மைகளை வச்சு அந்த என்ன பண்ணியிருக்கு ஜாலியா விளையாடிட்டு இருந்திருக்கு இதை பார்த்த உடனே அம்மா வனத்தை பூச்சிக்கு சிரிப்பு வந்துருச்சு ரொம்ப ஐயோ இவரதா நீ இவ்வளோ பெருசா சொன்னியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அம்மா வனத்தை பூச்சியும் குட்டி வனத்தை பூச்சியும் என்ன பண்றாங்க ஒன்னா அழகா பறந்து போறாங்க சரியா இந்த கதையை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இல்லையா நீங்களும் ஏமாந்து தானே போனீங்க அது யாரோ ஒரு பெரிய பலசாலின்னு நினைச்சீங்க இல்லையா பாப்பா தான் அந்த பலசாலி இந்த கதையை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் படிச்சு பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதோட இந்த பாடத்துல நம்ம பார்த்த காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் சரியான சொல்லை பொறுத்துகிற பயிற்சி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் செய்து மகிழணும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி